अंबे शिवम मनमे गुरु एन्रुनर्तिया गुरुवे पोत्री यनकुल इरैवने उनरवैत्त गुरुवे पोत्री கடந்த உம்மை மகானாக கண்டோ புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம் அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம் அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம் சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம் நல்லது என்ன சாய் செய்யறது நல்லது ஏதோ ஒரு ஜீவனை காக்காக்கு ஏன் சோறு வச்சா என்ன பிரயோஜனம் காக்காக்கு சோறு வைக்கிறதுல கிருத்திக்க ஏன் வைக்கணும் என்ன வந்து கேட்டது நம்மள ஆனால் சோறு பூ சும்மாக்கிறதுக்காக நம்மளில் கூப்பிட்டு போகிறாங்க அது எங்கே நான் பார்த்தேன் நாலு வீட்டில் துணி போட்டு அது வர முடியாத உட்காந்துக்கிட்டு அதை போய் கா கா கான்னு கத்தி கலக்கிறோம் ஒரு தட்டில் சோறு எடுத்து வச்சுக்கணும் கேட்டது நம்மள வைக்கிறோம் எதுக்காக வைக்கிறோம் மனுஷன் சாப்பிடும் போது அடுத்த வாயில்லா பிரியாணிக்கு ஒரு பொடி ஏதோ ஒன்று கொடுக்கணும் கொடுத்துட்டு இவன் சாப்பிடணும் அதான் இவனுக்கு புண்ணியம் அதனால தான் மார்வாடியெலாம் சவுகார்பேட்டை பக்கம்லாம் போனால் ஒவ்வொருத்தர் அவுத்திக்கிற செம்ம செம்மையாக வாங்கி வச்சுருப்பான் சப்பாத்தி செம்ம செம்மையாக சுட்டு வச்சுருப்பான் மாட்டுக்கு காலையில் கொடுத்துட்டு அவன் கடையை திறக்க போவான் அதனால தான் நல்லா இருக்கிறான் நம்ம மாட்டுக்கு போடுறத தூத்து தூத்துன்னு போடுறோம் நம்ம அதனால நம்ம நல்லா இருக்கிறதே இல்லை என்ன பண்ணுறது ஆமாம்மா நான் சொல்கிறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க மாட்டுக்கு துணி போடுறாங்கிற பிரசு மாடு கட்டிக்கிட்ட அதை பிடிங்க மனுஷன் கட்டிக்கிறான் அந்த மாட்டை இது போனதுக்கு 2000 வாங்கி இவன் ஜோப்பில் போட்டு தண்ணி அடிக்கிறான் அப்போது மாட்டை வச்சு இவன் பொழைக்கிறான் அவன் மார்வாடி என்ன பண்ணுறான் மாட்டுக்கு கொடுத்த ஒரு உயிர் எனக்கு கொடுத்த புண்ணியன்றான்னு கொடுக்குறான் அதனால் அவன் சோகோன்னு நல்லாக்குறான் நம்ம இப்படியே பண்ணி கெட்டு போயின்னு என்ன பண்ணுறது நம்ம புத்தி எப்படியே போச்சு சொல்லுமா இப்போ சிவாலயங்கள மூலவர் சிவன் ஒருத்தர் இருக்காரு ஐயா ஆமாம் வந்து சுற்றி பார்க்கும்போது நிறைய சிவலிங்கம்லாம் இருக்கும் ஆமாம் அவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்க சித்தர்கள் மூலமா ஒரு ஒன்று வச்சுருக்காங்களா இல்லை வந்து மனிதர்களாகவே இந்த விக்கிரகத்தை வச்ச மாதிரி அந்த விக்கிரகம் வச்சுருப்பாங்களா மூலஸ்தானம் ஒன்று தான்மா கணக்கு மீதி எல்லாம் வந்து சிற்பியினுடைய திறமை இப்போ திருச்செந்தூரில் போனீங்கன்னா லிங்கங்க வச்சுருக்கோம் லைனாக அந்த லிங்கத்தில் ஒரு லிங்கம் இருக்கும் பெரிய லிங்கம் அந்த லிங்கத்து ஒரு லிங்கத்துக்குள்ளே 108 லிங்கங்குது ஒரே லிங்கத்துக்குள்ள இது என்ன சிற்பியினுடைய திறமையை காட்டுறான் அந்த காலத்தில் வந்து சிற்பிக்கு மன்னனே சேவை செய்கிறான் அந்த அளவுக்கு சிற்பிக்கு மரியாதைன்றது அதனால் அந்த சிற்பிங்க அவங்கவுங்களுடைய திறமைகளை காட்டி ஒவ்வொரு லிங்கத்தை ஒவ்வொரு வடிவில் பண்ணி வச்சாங்க இங்கே ஒரு இதுக்கு போனேன் நான் வாலாஜாவாண்டை அங்கே ஒரு தன்மந்திரி கோயில் ஒன்று கட்டுறாங்க அதில் போனால் அதில் எல்லா சாமியார் சிலைங்களும் வைக்கிறாங்க அதில் லிங்கங்களும் வச்சுக்கிறாங்க லிங்கங்கள் வந்து ஏராளமான லிங்கங்கள் செய்து வச்சுக்கிறாங்க டிசைன் டிசைனாக சின்னது பெருசு சின்ன அதுக்கு மேலே அப்படி இதனால் என்ன கடவுளுக்கு என்னாகுது ஒன்றும் இல்லை இந்த லிங்கத்தை செய்தது யார் மனுஷன் இல்லையா அப்போ கடவுளுக்கு என்னது கடவுளை மனுஷன் படைக்க முடியுமா படைக்க முடியாது அப்போது கடவுளை வந்து காட்டுறதுக்காக மனுஷன் இந்த செயல்களை செய்து உலகத்துக்கு காட்டுறான் அதனால் அந்த லிங்கங்களை அவங்கவுங்க ஒவ்வொரு சிற்பியினுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி வடிக்கிறான் அதுக்கேற்ற தன் சன்மானம் வாங்கின்னு போகிறான் மன்னங்கிட்ட அதுக்காக ஆனால் மூலஸ்தானம் ஒன்று மட்டும்தான் கணக்கு மீதியெல்லாம் பார்வைக்கு தான் இப்போ 100 லிங்கம் வச்சுருப்பான் ஒரு இடத்துல போட்டுனா நிறைய லைட்டு டியூப்லைட்லாம் போட்டு வச்சுருப்போம் ஆனால் மூலஸ்தானத்தில் ஒரு லிங்கம் இருக்கும் அகல் விளக்கை தவிர வேறு ஏரியாது ஏன் ஒரு ஃபோக்கஸ் போட்டா என்ன போடலாம் இல்லை ஊரெல்லாம் லைட்டு போடுறான் விழா பண்ணுறான் ஆனால் மூலஸ்தானத்தில் மட்டும் ஒரு அகல் விளக்கு தாங்குது ஏம்மா ஏம்மா கருவறை தான்மா அது ஏன் இருட்டாக்கணும் நல்ல ஒரு ஃபோக்கஸ் போட்ட வெளிச்சமாக இருக்கும் சாமி எல்லோரும் கும்பிடுவாங்கள்ல திருப்பதிக்கு போகிறாங்க தெரியுமா திருப்பதியில் ஒருத்தங்க கூட சாமி கும்பிட்றதே கிடையாது பெருமாள் போட்டிருக்கேன் கும்பிடவே முடியாது மற்ற கோயிலில் கும்பிடலாம் திருப்பதியில் மட்டும் கும்பிட முடியாது ஏன்னா அந்த கருவறை இருட்டாக இருக்கும் அதில் ஒரு படி வாசப்படி இருக்கும் அதை நீ தாண்டி கிண்டி போடுறதுக்குள்ள அவன் வலிச்சு ஜார்கண்டின்னு வெளியே விட்டுருவோம் திருப்பதியில் பெருமாளை யாராலையும் பார்க்க முடியாது அதனால தான் போன இடத்துக்கு 10 வாட்டி போகிறது
ஏன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டா திருப்பி போக மாட்டான், பார்க்காதால பத்து வாட்டி போவான். ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னா எல்லா ஐயரும் பாவம் அப்படியே செலுத்து வரீங்கன்னு போங்க பார்த்துக்கிறியா ஸ்ரீரங்கத்தில். ஏன்னா ஜனமே இருக்காது, இங்கே அச்சு பெறல்றான். இது காரணம் என்னன்னா ஸ்ரீரங்கத்தில் போனால் சாமி பக்கத்தில் நின்றுன்னு பார்க்கலாம் நீ, ஆனால் திருப்பதி போனால் பார்க்க முடியாது, இருட்டில் இருக்கும் பார்க்க முடியாது. பார்க்க முடியாதால் திரும்பி அங்கேயே ரூம் எடுத்து வச்சுனா அங்கேயே பார்த்துன்னு உட்காந்துங்கிறான். அப்போது என்ன அதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, கடவுள்ன்றது வெளிச்சம் போட்டு காட்டுற பொருள் இல்லை, கடவுள்ன்றது மறைமுகமாக இருளிலிருந்து தோன்றியது. அது அந்த கடவுள் இருளில் தோன்றிய கடவுளை நீ பார்க்கணும்னா நீ ஒளியாக மாறணும். அதுக்கு நான் கற்பனை கொளுத்தி காட்டுறது, கற்பனை கொளுத்ததால் கடவுள் நான் சாப்பிடுவா போகிறார் கற்பத்தை. ஏமா வெளிச்சத்தில் அந்த இறைவனை நீ பார்க்க முடியும், அப்போ நீ கற்பமாக மாறணும் அப்படின்றதுக்காக தான் கற்பனை கொளுத்தி காட்டுறது. சாமிக்கு கற்பனை கொளுத்தனா சாமி கற்பனை கொளுத்த சாப்பிட்டு பச்சி அறுப்பது கற்பத்தை துண்டு. ஏமா அப்படி பண்ணுங்க, என்ன பட்டினியாக போட்டுக்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க சாமி கூட. அதனால இறைவனை வந்து இருளில் தான் இந்த உருவாவது இறைவன். அந்த இருட்டை பார்க்கணும்னா நீ வெளிச்சமாக மாறி போகணும், அப்போ தான் அந்த இறைவனை பார்க்க முடியும். அதனால தான் ஊரெல்லாம் ஃபோக்கஸ் போட்டால் கூட அந்த கருவாரை மட்டும் இருளாகவே வச்சுக்கிட்டு இப்படி இருக்குது. இல்லை இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் கொஞ்ச நாள் இருந்து அதை இது ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குதுங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக என்னுடைய வீடியோவை 12 கோடி பேர் பார்க்குறோம், ஆனால் 12 பேருக்கும் இந்த ஆன்மீக நாட்டம் இல்லாமல் வீடியோ பார்க்க மாட்டேன். ஆனால் நாட்டங்களுக்கு இது ஆன்மீகவாதியாக மாறினா நானா இல்லை, அவங்களால முடியலையே. அதுதான் அதைதான் சொல்லிங்கிறேன், முடியல முளைக்கல, அதனால் அதை பாறையில் வதைக்கிறேன். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல முளைக்கும். இன்றைக்கி மலேசியாவில் முளைச்சிருக்குது, மலேசியாவில் மாந்திரிகத்தில் மலேசியாவும் உலகத்தில் பேர் போன இடம், அதுக்கு அடுத்ததான் கேரளா. நேற்று மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா அந்த உபதேசம் வாங்கினாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க உங்களுடைய பேச்சு மலேசியாவில் மாந்திரிகத்தை தலைகீழே மாற்றிடுச்சு சாமி, இன்றைக்கி மாந்திரிகன்றதே மலேசியாவில் இல்லாத போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போது நம்ம பேசுனது ஏதோ மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது, சேர்ற மாதிரி பேசணும். நான் இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் பேசணுன்னா அவனுக்கு புரியாமையே உட்காந்து நீ எதையோ கதை கேட்டு போன மாதிரி போயிடுவான். நீ பேசுறது அடுத்தவனுடைய மனசில் பதியணும், நீ என்ன சொல்கிறேன்னு அவனுக்கு தெரியணும், எடுத்துக்கிறானோ எடுத்துக்கலையா அது அப்பாற்பட்ட விஷயம். அப்படி வந்தது இன்றைக்கி மலேசியாவில் 2 உபதேசம் வாங்கிக்கிறான் தியாகராஜன் ஒருத்தர். இன்றைக்கி மலேசியாவில் இந்த மகாபலிபுரத்தில் என்னுடைய சிலையை செய்து கோயில் கட்டி 14 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இது உலகத்திலே நடக்காத விஷயம் இது. ஏன்னா இன்றைக்கி சாய்பாபாக்கு ஊரெல்லாம் கோயில் எல்லா மகானுக்கும் இன்றைக்கி கட்டுறாங்க, ஆனால் உயிராக இருக்கும்போது யாருக்கும் எந்த மகானுக்கும் கோயில் கட்டினதே கிடையாது, உயிராக இருக்கும்போதே எனக்கு தான் கட்டுறாங்க. இது எதுக்காக கட்டுறாங்க, ஏன் கட்டுறாங்கன்னா நான் என்னுடைய பேச்சு அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் இது பிடிச்சிருக்குது அவங்களுக்கு, உலகத்துக்கே பிடிச்சிருக்குதுன்னு நான் நம்பக்கூடாது. அதனால் நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும், யார் எடுத்துக்கிறான் எடுத்துக்கல அதை யோசிக்கவே கூடாது. யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீ பொய் பேச ஆரம்பிச்சிடுவாங்க, தெய்வீகத்தில் பொய் பேசக்கூடாது. உலக வாழ்க்கையில் எப்படியாவது பொய் சொல்லி எப்படியாவது போச்சுன்னு போ. ஏன்னா உலகத்தில் செய்கிற பாவத்தெல்லாம் கடவுள்கிட்ட அழிக்கணும்னு தான் கடவுளை தேடுறீங்க, கடவுள்கிட்ட போய் பாவம் பண்ணால் அதை எங்கே போய் அழிப்பீங்க. அதனால் கடவுள் விஷயத்தில் பொய் பேசாதீங்க, காசு கோசம் உலக விஷயத்தில் பொய் பேசிட்டு போங்க. எப்படின்னா கடவுள் விஷயத்தில் சத்தியத்தை பேசுங்க, ஏன்னா கடவுளே சத்தியவானாக தான் இருக்கிறான். அதனால் அந்த கடவுளை பற்றி பேசும்போது சத்தியத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க, தெளிவாக பேசுங்க, அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க, அதுதான் ஆன்மீகம். கடவுளை பற்றி பேசி 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 என்ன பிரயோஜனம், ஒரு பயணம் கட்சியா கட்சியில் மக்கள் கடவுளை பற்றி தெரியாத போயிடுச்சு, எது உண்மைன்னு தெரியல. இப்போ காரணம் என்ன, புக்கில் எழுதந்தே பட்சிகனுக்கு இருந்தாலும் புரியாமல் போயிடுச்சு, ப்ராக்டிக்கலாக சொல், அப்போ தான் அவனுக்கு புரியும். அதை தான்ப்பா செய்துன்னுக்குறேன் நான். ரொம்ப நன்றிங்கய்யா, அப்போ உனக்கு.